Thank you.
சுவாமி. நான் பாஞ்சால மன்னனுக்கு பெண்ணாய் பிறந்தேன். ஒரு ஆக்கடியில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு பேர் பண்ண நிலைமையா? நான் இந்நாளில் எப்படி இருக்கிறேன் மன்னா? ஒரு பெண்ணாகப்பட்ட கூந்தலாகப்பட்டது எப்படி இருக்க வேண்டும்? திருமணம் செய்து உலகத்தில் பார்த்தால் அனைவருக்கும் ஒரே கணவர் இருந்தால் உலகத்திலே இல்லாத அதிசயம் எனக்கு ஐந்து கணவர்கள் இருக்கிறார். அப்படி ஐந்து கணவர் என்று என்ன பொண்ணையோ மன்னா? அந்த காட்சியில அப்படி மாலையிட்டு நான் நிம்மதியாக இருக்கிறேனா? சதா காலமாக நிம்மதியை தொலைத்தேன். ஏன் தொலைத்தேன்? நான் எதற்காக தொலைத்தேன்? ஆதி நாளில் சூதாடியது குற்றம். அதே தம்பி சோழரா, பாண்டவர்கள் சூதினால் ஆடி நகர் உப்புச்சத்து வரை ஓடமாக தோற்றிருக்கிறார். பாண்டவர் அதை மட்டும் தோற்றது கிடையாது, அவர் ஐவருக்கு உரியான தேவி அவருடைய மனைவி பாஞ்சாலியை தோற்றால். அதனால அந்த பாஞ்சாலியை அழைத்து வந்து மனது துணை மீதாகத்தனா என்று சொன்னாரே. பாவியாகப்பட்ட சுயோதனம் செய்த வஞ்சம், இந்த வஞ்சத்தின் காரணமாக ஒரு அண்ணன் மனைவி தாய்க்கு சமம் என்று என்னை மாறாமல் 66,000 தெருவீதியில் என்னுடைய கூந்தலாகப்பட்டது. அடைய அடையே புரள புரள ஒரு நாயை அடித்து இழுத்து வருவதை போல, என்னை பங்கம் செய்து என்னை இழுத்து வந்தாரே மன்னா. அப்படி நாயை அழித்து எடுத்து வந்து அசரதர் சமரதர் காலாப்படை குதிரைப்படை வீரர் என்று சொல்லக்கூடிய துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியார் 56 நாட்டு அரசர்கள் சூழ்ந்திருக்க சபையில் ஒரு பெண் என்று பாராமல் என்னுடைய இந்த ஆடையை எடுத்து என்னை வஸ்திரபங்கம் செய்து என்னை ஆதி நாளையில் அப்பேற்பட்ட சித்திரவதைக்கு ஆளாக்கினாரே சாமி. அது மட்டுமா, அப்படி ஆளாக்கினாலும் உங்களுடன் நான் எப்படி இருக்கிறேன்? காற்றிலும் மேட்டிலும் கல்லிலும் உள்ளிலும் என் கூந்தலாகப்பட்டது அழைந்து கொண்டிருந்தாலும் நான் என்ன உணவு உண்கிறேன்? இந்த இளநீர் உண்ணுவாயோ? சாமி, நான் படுப்பதோ மற்ற பாறை
நான் குடிப்பதோ சுனை நீரு. இப்பேற்பட்ட நீரை குடித்து ஒரு பெண்ணாகப்பட்டவள் அமைதிக்கு இருக்கிறேனே. அப்படி அமைதிக்கு இருந்தாலும் என்னை இப்பேற்பட்ட கதிக்கு ஆளாக்கினேன். யார் தெரியுமா அந்த பாவி மடிவது எப்போ?